அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆலைநாள் அழகராஜ் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, உப்பு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். 10 பச்சை மிளகாய், 10 கிராம் இஞ்சி பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி பாலக்கீரை வாங்கி 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி காய வச்சுருக்கேன். அலசிட்டு அதையும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லை தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருவோம். இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷுங்க. ஒரே மாதிரி சாப்பிட்டு நமக்கு சளிச்சு போச்சு, புதுமையாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்காகவே இந்த டிஷ்ஷை செஞ்சுருக்கிறேன். மிகவும் வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் வந்து கோட்டிங்க்காக பொட்டுக்கடலை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி பொடித்து அந்த பவுடரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம். இது ஒரு வித்தியாசமான சுவையுள்ள ஒரு டிஷ் இது. இதுக்கு நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக இதே அளவில் போடுங்க. உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறோம். சிறிதளவு உப்பு, சிறிதளவு கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா பொடித்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதோட உப்பும் கலந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதனோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இதையும் ஒரு கலந்து எடுத்துக்கலாம். இதில் போட்டு கலக்கும்போது ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும், நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இதில் தான் நம்ம இப்போது ஃபிஷ் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன துண்டாக வெட்டி தயிர் கட்டி தயிர் உப்பு மஞ்சள் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் க்யூப் மாதிரி, வெங்காயம் க்யூப் மாதிரி, குடைமுளகாய் ரெண்டுத்தையும் கட் பண்ணி அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற முள் இல்லாத மீன் துண்டுகளை எடுத்து இதில் ஒரு டூத்பிக்கில் சொருகிடலாம். இதோட ஒன்று ஒன்றா எடுத்து சொருகி செட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பஞ்ச் கிடைக்கும். அந்த பஞ்ச் ரொம்ப டைட்டாக அழகாக இருக்கும். அதில் நம்ம அந்த பேஸ்ட்டை கலந்துக்கிறோம். ரெண்டுத்தையும் இது மாதிரி ஒவ்வொரு பீஸ்லேயும் இதே மாதிரி வெங்காயம் ஒன்று, குடைமிளகாய் ஒன்று, மீன் பீஸ் ஒன்று, திருப்பி வெங்காயம் ஒன்று, குடைமிளகாய் ஒன்று வச்சு நம்ம பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இதை இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு ஆவி வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். இதே மாதிரி இப்போ எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கோன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 4 பீஸ் போட்டிங்கன்னா 12 பீஸ் இதே மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிக்கிங்க. இது இன்னொரு பேட்டர்ன், இது ஒரு நீட்டாக குச்சியில் வீட்லேயே தந்தூரி மாதிரி செய்கிறோம். நம்ம தந்தூரி பேட்டர்னில் இதே பேஸ்ட்டு, இதே மீன் வச்சு அதே பேட்டர்னில், அதில் சின்ன டூத்பிக்கில் குத்திருந்தோம், இதில் ஒரு பெரிய கம்பியில் குத்தி வச்சுருக்கிறேன். இப்போது இட்லி குப்பரையில் வச்சு முன்னாடி நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லையா, டூத்பிக்கில் வச்சு அதை வேக வச்சுருக்கிறேன். ஒரு ஆவி வந்தோன்னா அதை நம்ம எடுத்துருவோம். நல்லா கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் இதை எடுத்துடலாம். இதை எடுத்து இதில் கடுகு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, சுட சுட இருக்கும் போதே கடுகு எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். மேலே ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். மிதமான சூடு வர அளவுக்கு இதை ஆற விட்டுடலாம். இது ஒரு பகுதி. இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் அதை பார்ப்போம். இதில் 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 25 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ரெண்டும் சூடானோன்னு மேரினேட் பண்ணி கடுகாயில் தடவி வச்சுருக்கிற பீசஸ் எடுத்து ஏற்கனவே பேஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டு மெதுவாக டிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். இதை நல்லா ஒரு டிப் பண்ணி மைல்டு டிப்பு தான், மைல்டு கோட்டிங் ஒன்று கொடுத்து வேக வச்சு வச்சுருக்கிற பீசஸ் எடுத்து அதில் போட்டு வெண்ணெய் மற்றும் நெய் ஊற்றுனதில் போட்டு பொரிச்சிடுவோம். இது ஒரு சாஃப்டான டேஸ்ட்டு கிடைக்கும். அது பட்டர் சேர்த்துருக்கிறதுனால ரிச்னஸ் ஆகும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு நேர் மாறாக அந்த பக்கம் ஒரு
கம்பியில் தந்தூரி பேட்டர்னில் ஒன்று செய்ய போகிறோம் நம்ம வீட்டிலையே. வெளியிலே போகாமல் வீட்டிலே என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது அதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறணுங்கிற நோக்கத்தில் தான் இதை செஞ்சிகிட்ருக்கிறேன். இது எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் தனியாக. இது ஒரு பேட்டர்ன். ரெண்டாவது பேட்டர்னில் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பியில் இதில் குத்துற மாதிரியே இதில் பஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே வெங்காயம் குடைமிளகாய் மீன் பீஸ், திருப்பி வெங்காயம் குடைமிளகாய் மீன் பீஸ், திருப்பி வெங்காயம் குடைமிளகாய் மீன் பீஸுன்னு ஒரு அஞ்சு பீஸ் இதில் வச்சு குத்தி சொருகி வச்சுருக்கிறேன். அதை ஒரு அரை மணி நேரம் மேனரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. அதில் இது வேக வைக்கலை, இது நேரடியாகவே சுட போகிறோம், தந்தூரி ஸ்டைலில் சுட போகிறோம். இதே மசாலா தான், அதை வேக வச்சு எடுத்து டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் பொறிக்கிறோம். இது அந்த மசாலாவை தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரை மணி நேரம், திருப்பி சுடுறோம். அதை நெருப்பு கணலில் சுடுறோம். இது மாதிரி பரட்டி 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 காமிச்சோம் அப்படின்னா இப்போ இருக்கிற கலர் நல்லதாகும். கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த பீசஸ் கொஞ்சம் சூடானோன்னு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா அப்சர்வ் பண்ணாது. சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தடவி மறுபடியும் அதை சுடுறோம். இதை மாற்றி மாற்றி கொஞ்சம் சூடு பண்ணுவோம். அந்த கம்பி சூடானதுக்கப்புறமா இதை வச்சுட்டு அந்த பிளேட்டோட கைப்பொடியோடு எடுத்து நம்ம சூடு பண்ணுவோம். இப்படியே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா வெந்துடும். இது வெந்துருச்சு அப்படிங்கிறது நீங்கள் மேலே வர கலர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது நல்லா ஹார்டாகி ஒட்டிக்கும், நல்லா பிடிச்சி ஒரு அருமையான ஸ்மெல் வரும். அந்த நேரத்தில் எடுத்துடலாம். இது பொறிச்சு வச்சுருக்கிறது, பட்டரில் போட்டு பொறிச்சு வச்சுருக்கிற மீன் பீசஸ். இது கிரீன் ஃபிஷ் பீசஸ். இது சுட்டிருக்கிறது தந்தூரி ஸ்டைலில் சுட்டிருக்கிறது. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதாங்க, இது ஒரு வித்தியாசமான மீன். இதுக்கு வந்து நீங்கள் மயோனைஸ் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இதை பார்த்து பயன்படுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களான கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார், ஆளிலான அழகு ராஜ் சேனல்லேருந்து. வணக்கம்.